ஹாய் கைஸ், நான் ஷர்மா நேஸ் பண்ணி. இப்போ பார்க்க போகிற சீரீஸ் வந்து எஸ்கேப். எஸ்கேப்பை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சித்தார்த் சார் வந்து லீட் அவுட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக இது வந்து எத்தனை பேரோட வாழ்க்கை தெரியுமா? ஒன்று குட்டி பொண்ணு, அப்புறம் டார்க்கி, அப்புறம் டான்ஸரு. டான்ஸர்னால் யார்? ஆமாம், அந்த பொண்ணு சிங்கர் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து யார் நம்மால் சிங்கர் சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம ஸ்பைடி. ஸோ உங்கள் நாலு பேரை பேஸ் பண்ண ஒரு வாழ்க்கை தான் வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ டிக்டாக்னு பார்க்கும்போது அது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ ஜீப்பு முத்தானெல்லாம் வந்து டிக்டாக் இருக்கும்போது கூட எனக்கு அந்தளவுக்குலாம் அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ பார்க்கும் பிடிச்சது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து என் மைண்ட் ரிலீஃப் பண்ணாலும் அது முக்கியமான காரணம் அவர் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் கேட்டேன் பாருங்க. இப்போ டிக்டாக் பேன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஐயோ அழுது புலம்பி அவங்களோட எப்படி சொல்லுது, அவங்க அடையாளம் இருந்தது அப்படியே வேரோடு பிடிங்கி என்ற அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வருமோ அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் எல்லாருமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்கேப்புங்கிறது வந்து அது ஒரு டிக்டாக் மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்ம் சரிங்களா. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரை எப்படின்னா வந்து அவங்க பெரிய பெரிய ஷோஸில் ஆன்சர் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து யாருக்கும் பயாஸ்டு இல்லாது, யார் வேணாலும் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சித்தார்த் சார் வந்து வெளியே சித்தார்த்தை பொறுத்தவரை வந்து அவர் என்னவாக இருக்கார் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. பட் இருந்தாலும் இந்த கம்பெனி அதிக சம்பளம் கொடுக்குறாங்கடா, வீட்டில் மண்டையில் தட்டி அவங்க அம்மா போறியா போ, என் படம் தாண்டி போ, வேலையை விட்டு போறியா, என் படம் தாண்டி போன்னு படுத்தோடனே வேறு வழியே இல்லாமல் அந்த வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போகிறார் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு. ஸோ இப்பொழுது இப்போ பார்க்கும்போது வந்து அஞ்சாவது ஆள் அந்த பொண்ணு, எப்படி சொல்கிறது, ஸ்கிரிப்டிஸ் எனக்கு அந்த பொண்ணு வர ஒரு ஆள். ஸோ இப்போ வந்து கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. கதைக்குள்ளே போகும்போது வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 3 crore ஒரு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போனா அந்த கான்டெஸ்ட்டை நீங்கள் அதிக டைமண்ட்ஸ் வாங்கி வின் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 crore ப்ரைஸ். ஸோ இதில் யார் யாருக்கு பண்ணோம் அப்படின்னா டார்க்கின்னு வரேன். அவன் எப்போனா வந்து அவன் பைத்தியம்னு சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும், அது ஸ்பாய்லர் சொல்ல மாட்டேன். ஸோ அவன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிரேசியஸ்ட் கைன்னு வச்சுக்கோங்க. யாரோட ஒப்பிடலாம், யாரும் கூட ஒப்பிட முடியாது. ஒரு வியர்டஸ்ட் கை மற்றவங்க இதில் வந்து அவன் அது அவனோட ஸ்டைல் ஆஃப் ஃபார்ம் விச் கீ பெர்ஃபார்ம்ஸ் ஓகே. ஸோ அவன் ஒரு ரெண்டாவது வந்து டான்ஸிங் ராணி. டான்ஸிங் ராணிங்கிற பொண்ணு யாருன்னா வந்து ஒரு குட்டி குழந்தை, ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துலாம் இல்லை, 3rd 4th படிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய டான்ஸாரி பெரிய ஆள் ஆகணுங்கிறது ஆசை. இப்போ நம்ம டான்ஸிங் ஜோடி இல்லை சூப்பர் ஜோடி சப்திங் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஷோஸ்லையும் போய் கான்டெஸ்ட் பண்ணுறா, சூப்பராக பாடுறா, சூப்பரெல்லாம் டான்ஸ் பண்ணுறா. பட் ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் வயசுக்கு தேர்ந்த மாதிரி ஆடு, இது உன் வயசுக்கு தேர்ந்தா டான்ஸ் கிடையாது, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக ஒழுங்காக ஆடினாதான் இப்போ நல்லாயிருக்குங்கிறான். பட் இந்த பொண்ணு சூப்பராக ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ இந்த மாதிரி இப்படி இருக்க ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்து நான் அவங்க மாமாவோட பேச்சு கேட்டு, மாமானா அவங்க அம்மாவோட சொந்த தம்பி. ஸோ அவங்களோட பேச்சை கேட்டு வந்து நம்ம இந்த ஆப் உண்மையில் போனீங்கன்னா பெரிய ஆளா நீ ஏடா நீ அப்படின்னு சொன்னோடனே ஸோ அந்த ஆப் மூலமாக அவர் ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு ஆள் யார் அப்படின்னா அந்த ஆள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேனேஜர் கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அசோசியேட் ரோல்னு வச்சுக்கோங்களேன். அவனை பொறுத்தவரை அவன் பக்கா பொண்ணு அவன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நான் ஒரு பொண்ணாகவே வாழணும், நான் பொண்ணு மாதிரியே பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றவன். ஆனால் அவனை வந்து ஒரு பையனாகவே வேறு வழி இல்லாமல் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். பை பர்த் பையன், பட் அவனுக்கு பொண்ணாக மாற ஆசை இருக்கும், குடும்பமான பெருமைன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் பையனாகவே வாழ்ந்துட்டு இருப்பான் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து யாரும் பட்டாவாடா வரும் என் தங்கம், அந்த பொண்ணு வந்து இவனை பொண்ணு பார்க்க வரும், இவன் வேணான்றான். எது என்ன காரணம் சொல்லுவான்னா அந்த பொண்ணு வேறு யாருக்கூடிய அஃபேர் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி தப்பிக்கிறக்கா அந்த பொண்ணை போட்டு வராத சொல்லிட்டு இவனே கெடுத்துக்குவான்னு வச்சுக்கோங்க. ஸோ இவனை பொறுத்தவரை என்னன்னா பொண்ணுங்க டான்ஸ் போட்டு பொண்ணுங்க வேஷம் போட்டு பாட்டு பாடுறவன், பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி பண்ணுறவன். இவன் ஒரு சைடு. இன்னொரு சைடு போகும்போது ஸ்கிரிப்டிசர் பொண்ணு ஒரு ஆள். அந்த பொண்ணு இதுமாதிரி என்னென்ன படம் நடிச்சு, லிப்ஸ்டிக் அண்ட் மேப் இருக்கா, 2-3 படம் நடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொண்ணை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா வந்து வெறுமே இல்லை, ஹலோ பாய்ஸ்ன்னு சொல்லி ஸ்கிரிப்டிஸ் பண்ணால் ஸ்கிரிப்டிஸை வச்சே வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரி பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொண்ணு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம யங் சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்பைடி. ஸ்பைடியை பொறுத்தவரை அவன் என்னென்னா வந்து ஒரு நார்மல் ஸ்லம் பையன், சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற பையன். அவனை பொறுத்தவரை எப்படின்னா வந்து அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இந்த பில்டிங் டு பில்டிங் தாவாங்களே, குருவி படம் மாதிரி பில்டிங் டு ரயில்வே ட்ராக் கிடையாது, ஆதவன் படம் மாதிரி பில்டிங் டு பில்டிங் தவங்கனால கரெக்டான ஒரு நல்ல ஒரு நேம் வரும் ஸ்பெயின் பரண்டேன் ஓகே. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவன் அதை வச்சு ஸ்லம்லேருந்து இங்கே நான் முட்டை உடையாமல் கொண்டு போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தெல்லாம் காமிச்சு ஸோ அது மூலமாக வந்து ஃபேமஸாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்டுன்னு வரும்போது ஒருத்தனோட ஒருத்தன் மொத விடுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப வந்து ஒரு ஆளுக்கு டு ஒரு ஆள் என்ன நடக்குது? இப்போ வந்து ஒரு கான்டெஸ்ட்டுங்கிறப்ப அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க எதையெல்லாம் இழக்கிறாங்க, என்னெல்லாம் வழியை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, இல்லை இதனால் அவங்களுக்கு என்ன துறத்துக்கிட்டு வந்துச்சு பின்னாடிங்கிற மாதிரி மொத்தம் ஒரு 8 episodes சூப்பராக போச்சு. 8th episode நிப்பாட்டிட்டு அடுத்த வாரம் 2 episode போடுறேன் நாங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஸோ அந்த 2 episodeமே சேர்த்து சூப்பராக இருந்துச்சு. ஆக மொத்த கதையை முடிச்சாயலாம் அப்படின்னா கான்டெஸ்ட்டு வினாட சொல்லிட்டாங்க,
பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது மீதி சொல்லலை. மொத்தம் வந்து சீரீஸ் முடிஞ்சு மேபி செகண்ட் சீசன் வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னா சத்தியமாக ஒருத்துருந்தாங்க சீரீஸு. ஹாட் ஸ்டாரில் இருக்குது, சான்ஸ் வச்சா பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் டெல் பை.